மிக புனிதமானது திருமலை க்ஷேத்திரம், கலியுக வைகுண்டம். ஸ்ரீ வெங்கடேஸ்வரன் கலியுக பிரத்யட்ச தெய்வம். சகல உலகங்களையும் அனைத்து ஜீவராசிகளையும் படைத்திட்ட ஸ்ரீமன் நாராயணன் தர்ம பரிபாலனம் செய்வதற்காக ஒவ்வொரு யுகங்களிலும் பூமியில் அவதாரம் செய்வதாக அருள்வாக்கு நல்கினார். எந்த அவதாரத்திலும் ஆதி நாராயணனின் வேத வாக்கே பலிதமானது. அதற்கு வைகுண்டத்தை விட்டு புறப்பாடு செய்தார். தெய்வ வாக்கின்படி திரேதா யுகத்தில் ஸ்ரீராமச்சந்திரனாக அவதரித்து மனித தர்மங்களை உலகுக்கு உணர்த்தினார். துவாபர யுகத்தில் ஸ்ரீகிருஷ்ணனாய் அவதரித்து உபனிஷத்துக்களை உள்ளடக்கிய பகவத்கீதையை உபதேசித்து அருளினார். இந்த கலியுகத்தில் மட்டும் அனைத்து மக்களையும் உயர்த்துவதற்காக, எல்லோர் மனங்களையும் புனிதமாக்குவதற்காக வைகுண்டத்தை விட்டு உன்னத உருவமாக, உயர்ந்த தத்துவமாக இதய கோவில் கொள்ள புண்ணிய சிகரமான திருமலையில் திருக்காட்சி தந்தார். அதனாலேயே திருமலை கலியுக வைகுண்டமாக காட்சி அளிக்கிறது. இதனால் அனைத்து மக்களும், எல்லா ஜீவராசிகளும் சகல புண்ணியங்களும் புனிதமும் அடைந்து பக்தியிலும் சக்தியிலும் சிறந்து விளங்க வேண்டும் என ஆசி கூறினார். ஆசீர்வதிக்கப்பட்ட அனைத்து மக்களிலும் ஒரு மகாபக்தனின் புனித சரித்திரமே உங்கள் முன் காட்சிகளாக விரிந்து உங்கள் தரிசனத்திற்கு வந்துள்ளது. ஓம் நமோ நாராயண. ஹரி ஓம். அக்னி சாந்தி, அக்னி சாந்தி, வாயு சாந்தி. குருதேவா, அனைத்து தெய்வங்களின் ஸ்வரூபமான தங்கள் அடித்தொழுகின்றேன். ஆயுஷ்மான் பவா, பாலகா, உபனிஷத்துக்களா, புராணங்களா, இதிகாசங்களா, எதை கற்பதற்கு வந்தாய்? தெய்வத்தை காணும் கல்வி. அக்கல்வியை தருவீர்களா? என்ன சொன்னாய்? தெய்வத்தை காணும் கல்வியா? அறிவுள்ள பிள்ளாய், இந்த அறிவானந்த சுவாமியை பார்த்து முதன் முதலாக கேள்வி கேட்ட செல்வன் நீயே. குழந்தாய், தெய்வத்தை காண்பதற்கு எந்த கல்வியும் தேவையில்லை. ஆனால் அந்த தெய்வமே உன்முன் வந்து நின்றால் அவரே தெய்வம் என நீ அறிந்து கொள்வதற்கு கல்வி அறிவு வேண்டும். அதை கற்பிக்கிறேன். மாத்ருதேவோபவ, மாத்ருதேவோபவ, பித்ருதேவோபவ, பித்ருதேவோபவ. என்ன ஆலோசிக்கின்றாய்? மாத்ருதேவ பவ என்றால் அன்னையே தெய்வம், பித்ருதேவ பவ என்றால் தந்தையே தெய்வம், ஆச்சாரிய தேவோ பவ என்றால் குருவே தெய்வம். இந்த மூன்று தெய்வங்களையும் கண்டுவிட்டேன். அந்த உண்மையான தெய்வத்தை எப்போது காண்பேன்? வா சொல்கிறேன். இந்த பிறப்பே ஒரு ஆட்டம். அந்த ஆட்டத்தின் முதற்படி இந்த ஆட்டம். இந்த பகடை ஆட்டத்திலேயே இந்த பகடைக்காய் ஜீவன்கள். ஆடுபவனும் மாட்டி வைப்பவனும் அந்த தெய்வம். நீ முதலில் இந்த ஆட்டத்தை கற்றுக்கொள். கற்றுக்கொண்டால் அந்த தெய்வம் கண்முன் வருவாரா? முதன் முதலில் அந்த தெய்வத்தோடு ஆடுவதற்கு பயிற்சி கிடைக்கும். ராமா,
தெய்வத்தை காண வேண்டும் என்ற உன் கோரிக்கை நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. அகாரம், உகாரம், மகாரம் இந்த மூன்றும் கலந்ததாலே ஓங்காரம் ஆயிற்று. இந்த ஓங்காரமே சகல ஜீவராசிகள் பிறப்பிற்கு மூல காரணம். இந்த ஓம்காரம் எனும் மூல மந்திரத்தை ஜெபித்து தவம் செய். தெய்வம் கண்ணும் தோன்றும். சென்று வா. உத்தரவு குருதேவா. சுபம். தவம் எங்கு செய்வது? இந்த பந்தை பலமாக வீசு. இது எங்கு சென்று விழுகிறதோ அதுவே உன் தவபீடம். பிரம்மாண்டத்தை தோற்றுவித்து பாலித்து காக்கின்ற அந்த பகவானை தரிசிப்பதற்காக நான் செய்கின்ற தவத்தை கலைத்திட்டாய். யாரப்பா நீ? நான் என்றால் நானே தான் என்பார்கள் அறிந்தவர்கள். நீ என்றால் நீ இல்லாமல் நான் என்ன ஆவேன் ஐயா? நீ எப்படி ஆக வேண்டும்னு தெரியணும்னா முதலில் நீ யார் என்று அறிய வேண்டும். பிறகு நான் யார் என்று உனக்கு தெரியும். ஏய் பாலகா, அறியா சிறுவன், யாவும் அறிந்தவன் போல் பேசுகிறாய். வாதாடாமல் சென்றுவிடு. ஓஹோஹோ, ஓம் ஓம் என்ற தவத்தினால் வந்தேன். போ என்கிறாயே ஐயா. ஏய், போகிறாயா இல்லையா? என்னை பற்றி உனக்கு தெரியாது. ஓய், என்னை பற்றியும் உனக்கு தெரியவில்லையே. வா என்றால் வருவேன், போ என்றால் போவேன். அதனால் நீ நன்றாக ஆலோசித்து பின் நிதானமாக பேசு. இருக்கவா, போகவா? ஏய், ஒரு தடவை சொன்னால் புரியாது உனக்கு. மரியாதையாக சொல்கிறேன், சென்றுவிடு. மிகுந்த கோபத்தில் கூட மரியாதையாக போ என்று சொன்னாய்ப்பார். அது எனக்கு பிடித்தது. யாரையாவது எனக்கு பிடித்து விட்டால் போதும், அவர்கள் சொல்லே எனக்கு வேதம். வேதம்? Oh.
யாருன்னு உனக்கு தெரியுதா? பவானி, எனக்கு தெரியும். என்ன மறக்கவே இல்லை. எனக்கு தெரியும் எனக்காக நீ வருவேன்னு. நீ சும்மா வரலையா? மறுபடியும் நீ இங்க வரணும்னு உனக்காக என்னெல்லாம் செஞ்சேன் தெரியுமா? எவ்வளவு பூஜை பண்ண தெரியுமா? வா, நான் காட்டுறேன். வா பாரு மாமா, பாரு. உனக்காக இத்தனை முடிச்சு போட்டிருக்கேன்னு. நீ திரும்பவும் வரணும்னு. தினமும் வந்து நாக தேவதைகளுக்கு பால் ஊத்துன. உன் கைய கோத்துக்கிட்டு நடந்தே தினமும் வரணும்னு. ஒவ்வொரு நாளும் 108 பூவை எடுத்து போட்டேன். நோம்பு இருந்த, உபவாசம் இருந்த, நெருப்பு குழிக்குள்ள நடந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் லட்ச தீபம் விளக்கு போட்டேன். நீ திரும்பி வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் விரதம் பலிச்சதால உன்ன வரவழைச்சிட்டே. உன் விரதம் பலித்தது, நான் வந்து விட்டேன். என் விரதம் பலிக்கவில்லை, என் தெய்வத்தை பார்க்காமலேயே வந்து விட்டேன். ராமா, உன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யறோம், சரின்னு சொல்லுப்பா. உங்கள் இஷ்டம். கல்யாண பொண்ணு யாருன்னு தெரியுமா? நம்ம பவானி தான். உங்கள் இஷ்டம். உனக்கு பிரியமான ஒரு நல்ல செய்தி சொல்றேன். எனக்கு என்ன தருவ? சின்ன முத்தம் தரேன். உனக்கும் ராமாக்கும் கல்யாணமா? சின்ன முத்த என்ன, பெரிய முத்தம் தர. விண்மீனாக ஜொலிக்கும் பெண்ணினம், சொந்தம் என்று நிலைத்து விட்டால் எத்தனை ஆனந்தம். ஆசைகள் தீர்க்கும் அன்பானவன் அருகே நேர்ந்தால் சொர்க்கமே வந்திடும். பெண்மை ஆனந்தம் இல்லை அது பேரின்ப ஆனந்தம். உண்மை ஆனந்தம் இல்லை அது ஜீவானந்தம். கட்டில் ஆனந்தம் அது கடவுளின் ஆனந்தம். இளமாலையிலே எதிரில் வந்தார் ஏக நிலைமுகையாவும் நிஜமாயானால்
ஆனந்தம் அந்த பகவானுடன் ஆடும் காலம் வந்துவிட்டது. வா, எழுந்து வா, வா, எழுந்து வா, ராமா, வா. பூஜையினால் நோன்புகளால் விரதங்களால் அந்த பகவானை விட்டுவிட்டு என்னை வரவழைத்து விட்டாய். உன் மனதில் என்ன உண்டோ அது எனக்கு தெரியும். என் மனதில் உள்ளதை சொல்கிறேன். அதை கேட்டு நீ என்ன சொல்கிறாயோ அதை செய்கிறேன். என் அப்பா அம்மா நம் திருமணத்திற்கு முகூர்த்தம் வைத்துள்ளார்கள். என் மனது மட்டும் அந்த தெய்வத்தை என்று காண்போமோ என்று ஏங்குகிறது. என்ன செய்யலாம் என்று நீயே சொல். அர்த்தமானது, என்னுடன் திருமணம் நடந்தால் எல்லோரையும் போல சம்சாரம்தான் நடத்துவோம். அதுவே தெய்வத்தை காண சென்றால் உலக நன்மைகள் நடந்தேறும். நீங்கள் உலக நன்மைக்காகவே பிறந்தவர், அவ்வழியிலேயே செல்லுங்கள். வேண்டாம் என்று வீடு தேடி போனாய், வேண்டும் என்று மீண்டும் வருவாய் என எனக்கு தெரியும். வா, பகடை ஆடலாம். குருதேவா, ஆட்டம் 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 என்று எதற்கு என் வாழ்க்கையோடு விளையாடுகிறீர்கள்? ஆட வைப்பவன் அவன், நாம் எல்லாம் ஆடுகின்றவர்கள். வார்த்தைகளால் நன்றாக ஆடுகிறீர்கள் குருதேவா. நானா? நீங்கள்தான். தெய்வத்தை காண்பதற்கு கல்வி அவசியம் இல்லை என்றீர்கள். தெய்வம் வந்ததை புரிந்து கொள்வதற்கு கல்வி அவசியம் என்றீர்கள். அதற்கு பிறகு அந்த தெய்வம் வருவதற்கு தவம் செய் என்றீர்கள். குருட்டுத்தனமாய் தங்களை நம்பியதற்கு என்ன ஆயிற்று தெரியுமா? குருவை நீ விருப்பத்தோடு நம்ப வேண்டும், குருட்டுத்தனமாக அல்ல. நன்றாகவே செழிப்பினாய். வெண்ணெய் வந்தது. அது வெண்ணெய் என்று தெரியாமல் உன்னை தேடி வந்த பகவானை போ போ என்று பலவந்தமாக துரத்திவிட்டான். வந்தது பகவான் அல்ல, அரியா பாலகன். பாலகனே, பிரளய காலத்தில் வடபத்ர சாயாக பிரசன்னமானவன் அந்த பரமாத்மனே. கோவர்த்தனகிரியை தன் சுண்டு விரலால் தூக்கி கோகுலத்தில் கோபாலனாக அவதரித்த அந்த கோவிந்த பாலகன். 3 அடிகள் வேண்டி தானமாக பெற்று ஒரு பாதத்தால் அண்ட சராசரங்களையும் ஆக்கிரமித்து ஒரு பாதத்தால் பூமியின் சகல பாகங்களையும் ஏற்று 3வது அடியை மகாபலி சிரசின் மேல் வைத்து பாதாளத்திற்கு அனுப்பியது அந்த வாமன பாலகன். அனந்தாழ்வார் சுவாமிக்கு குளத்தை வெட்டி கொடுத்து கடப்பாறையினால் முகத்தை உடைத்துக் கொண்டது அந்த பாலகனே. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாம் அந்த திருமலை வெங்கடநாதன். காட்சி தந்த பாலகன் ஆபத் பாந்தவனா, அரியா சிறுவனாய் வந்தவனா? ஐயோ, என்னை ஆட்கொள்ள வந்த பாலகனை போ போ என்றேனே,
நான் என்றால் நானே என்றானே, அந்த நீ என்றால் யார் என்று தெரியும் என்று சொன்னானே. ஓம் ஓம் என்று தவம் செய்த பயனால் வந்தேன் என்றான், போ போ என்று சொல்வதால் செல்கிறேன் என்றான். தப்பாகிவிட்டது. பாலாஜி உருவத்தில் வந்த அந்த பாலகன் சன்னதிக்கு செல்கிறேன். என் பாவத்துக்கு பிராயச்சித்தம் செய்கிறேன். செல்கிறேன், செல்கிறேன். ராமாங்கி, என் அந்தரங்க சுத்தியுடன் சொல்கிறேன், உன்னுடன் விளையாடி அந்த பாலாஜியுடன் நீ பகடையாடி ஜெயிக்கின்ற நேரம் வந்துவிட்டது. நல்லது, போய் வா.
ஒவ்வொருத்தரா போங்கப்பா சொல்ல நான் கடும் தவம் செய்துள்ளேன். என் சுவாமி கருணை செய்துள்ளான். அரியா பாலகன் உருவத்தில் தரிசனம் தந்தா வந்தது சாட்சாத் என் சுவாமி தான் என்று அறியாம போ போ என்று விரட்டி விட்டேன். எங்க போற? அந்த பச்சை புள்ள உள்ளதான் இருக்கிறான்னு இப்ப மட்டும் எப்படி கண்டுபிடிச்ச? பாலகனாய் வந்தது அந்த தேவதேவன் என்று என் குருநாதர் சொன்னார். 12 உயரம் உள்ள சாமி பாலக ரூபத்துல வந்தாரா? இத்தனை வருஷமா இதே கோயில சேவகம் செஞ்சிட்டு இருக்கிற எங்களுக்கு தெரியாத சாமி, நீ பெரிய விஸ்வாமித்ர முனிவர்னு உனக்கு தரிசனம் கொடுத்தாரா? நான் உண்மைதான் கூறினேன். பைத்தியக்காரனா இல்ல பிச்சைக்காரனா? அட, எந்த பேர்ல கூப்பிடணும்னு நீ ஏன் சொல்ல? என்ன நம்புங்களையா? என்னத்த நம்ம சொல்ற? இவன் கண்டிப்பா பைத்தியக்காரனா தான் இருப்பேன். பைத்தியக்காரன் ஒரு மண்ணு புரிய மாட்டேங்குது, மண்டையே வேடிச்சு போயும் கொள்றது. போய் சொல்லிடா, உயிர வாங்கி என் தெய்வமே. மறுபடியும் உள்ள வந்து ஏங்கிற கோயந்தன் சொன்னா பக்தி இருக்கணுங்கிற, இந்த கோயந்தராசன் சொன்னா என்ன இருக்கணுங்கிற? பயமும் பக்தியும் கலந்திருக்கணுங்க. இல்லன்னா என்ன ஆகுங்கிற? அதிகாரத்தை காட்டிவிங்க. வாடாங்கிற, ஏன் அதிகாரத்தை காட்டுறேங்கிற? நேத்து ராவுல ஏன் அறக்குள்ள களவாணித்தனமா பூந்து என்னமோ சொன்னியவ, அதே வார்த்தைய அப்படியே திருப்பி சொல்லுங்கிற. காதல தேன் வந்து பஞ்ச மாதிரி இருக்கே. சுவாமிகளுக்கு சேவை செய்யறங்கிற பேர்ல தினம் தினம் பாலு தயிர் வெண்ணெய் நெய் தேங்காய்னு மலைக்கு கிளர்ந்து எங்களை சுமக்க வச்சு அதுங்களை கடக்கடையா வித்து திருட்டுத்தனமான பண்ற நாயே. நானும் இவனு இதே மாதிரி திட்டணும், எப்ப திட்ட போறேன்னு தெரியல. இது ஒண்ணு சொன்ன, இன்னொன்னு ஏதோ சொன்னியேங்கிற. 10 வருஷங்களா எங்க கூலிய ஒசத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோ, தர்றேன் தர்றேன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கேடா திருட்டு நாயே. மேல எனக்கு கோபம் வரலங்கிற, வைத்திய மாதிரி உளறிக்கிட்டு இருக்க உன் நாக்கு மேலதான் எனக்கு கோவண்டா. அவன மாதிரி பேசாதனால தப்பிச்சோம் இல்லன்னா என்றா? இது எல்லாரும் கும்பல் கும்பலா வந்திருக்கீங்க. ரொம்ப நாள கூலி எதுவும் குடுக்கலங்கயா, அது கேட்கதான் வந்தோம். அப்படியா? இப்ப ஒரு சத்தம் வந்தது உங்களுக்கு கேடுச்சா? அதே மாதிரி நீங்களும் கத்தணுமா? கூலி வேணுமா? கூலி எங்க உன்ற நாக்கு காட்டு, போட முடக்கலையா? அவர் கண்கள் இருந்து பக்தி ஆகாய கங்கையா பொங்குதே. சுவாமி கருணை காட்டாம இருக்க மாட்டார்.
என்ன சொல்றதுங்க, குடியே மூழ்கி போச்சு. போங்க என்னங்கறாச்சு. வார கணக்கா மகா பக்தன் ஒருத்தனுங்க சோறு இல்லாம தண்ணி இல்லாம மழை வெயில்னு பாக்காம ராத்திரி பகல் கூட பாக்காம நம்ம கோயிலையே உத்து பாத்துட்டு இருக்கானுங்க. அவனுக்கு மக்களோட ஆதரவு சும்மா தாறுமாற பெருகிட்டு இருக்குதுங்கய்யா. ஆடிய மீசைய வளர்ந்துகிட்டே போகுதுங்கய்யா. மலை மேல மடாலய தொடங்குற மாதிரியே இருக்கான். ஆமாங்கய்யா, இந்த மலை மேல அவனுக்கு எவ்வளவு ஆதரவு இருந்தாலும் கவலை இல்லைங்கிற, மொட்டை அடிச்சுக்கிட்டாலும் கவலை இல்லைங்கிற, உண்டி இல்ல காசு போட்டாலும் கவலை இல்ல. தாடி மீச வளர்த்துக்கிட்டு மடாலயம் ஆரம்பிச்சுட்டான்னு அம்புட்டுத்தேன். ஏன் நெஞ்சு நெருப்பு மாதிரி கொதிக்குதுரா. டேய் ஐயா, முடிச்சிருங்கடா அவன் கதைய. நீங்க கொஞ்சம் பொறுமையா பேசணுங்க. நீங்க டேய்னு சொன்னாலே போதும், எல்லாத்தையும் அவங்க பாத்துப்பானுங்க. உங்க உப்பு தின்னவங்களாச்சே. அந்தரங்க சுத்தியுடன் சொல்கிறேன், உன்னுடன் விளையாடி அந்த பாலாஜியுடன் நீ பகடையாடி ஜெயிக்கின்ற நேரம் வந்துவிட்டது. உங்க தவம் பலித்திடும் ஐயா. உங்களுக்கு சுவாமி தரிசனம் தடையின்றி கிடைத்திடும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று உண்டு. என்னது? வாருங்கள் சொல்கிறேன். சுவடி வெங்கடாச்சல மகாத்மியம், இது சேத்திர புராணம் சுவாமி. இதை படியுங்கள். அக்னி எரிகின்றது, அந்த ஜுவாலையினால் சுவாமி தரிசனத்திற்கு மார்க்கம் கிடைத்திடும். மகாத்மியம் புண்ணியம், இந்த சேத்திர மகிமைகள் அற்புதம், 108 தீர்த்தங்கள் விளங்கும் இந்த சிகரம் சாட்சாத் கலியுகத்தின் வைகுண்டம். இந்த அனுபவத்தை யாத்ரிகர்கள் அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும். திருமலையை கலியுக வைகுண்டம் என்று விளக்க வேண்டும். அதற்கு நீங்களே தலைமை ஏற்க வேண்டும். புறப்படுங்க, புறப்படுங்க, தரிசனத்துக்கு புறப்படுங்க, சீக்கிரம் வாங்க, வாங்க. நில்லுங்கள், நில்லுங்கள், நில்லுங்கள்.
அங்கே அல்ல, இந்த பக்கம். சுவாமி சன்னதி அங்க இருக்கிறப்ப எங்களை எங்க போக சொல்றீங்களே, என்ன சாமி? அந்த சுவாமி தரிசனத்திற்கு முன்பு வராக சுவாமி தரிசனம் செய்ய வேண்டும். அப்பொழுது உங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை நிறைவேறும் என்று ஸ்தல புராணம் கூறுகிறது. ஸ்தல புராணமா? அப்படின்னா என்னங்கய்யா? சொல்கிறேன். கலியுக வைகுண்டபுரே ஸ்ரீதரமே கடகிரி, உலக வாழ இம்மலையில் நிறைந்து நின்றான் ஸ்ரீஹரி. கலியுக வைகுண்டபுரே, இந்த யாகத்தின் பலனை பெற மும்மூர்த்திகளில் யாரை அழைப்பது? தவக்குல சிரோன்மணி, ரிஷிகளின் தலைவரான பிருகுமுனிவர் இருக்கிறாரே. அவ்வளவுதானே? மூன்று உலகங்களும் சென்று சகல சக்திகளும் பெற்ற தெய்வங்கள் யார் என்று அறிகிறேன். செல்கிறேன். நாராயண. பிரம்மலோகம் அதில் வீணானாதலயத்தில் ஆழ்ந்த அந்த பிரம்மனை பிருகுமுனி கோபம் கொண்டு ஜாகிரதமில்லாது போக சாபமிட்டார். கைலாசமதில் காம தாண்டவமதில் மூழ்கிய சிவபார்வதி தன்னை கண்டு சிவந்தார் பிருகு. அகங்காரி, ஆட்டத்தில் மெய்மறந்த சிவனுக்கு இனி உருவமற்ற லிங்க பூஜையே நடக்கும். வைகுண்டமதில் விஷ்ணுவை போகவர மூழ்கி திளைத்து லக்ஷ்மி நினைவான ஹரியின் நெஞ்சில் உதைத்தாரே. மாபெரும் அபராதம் செய்தேன் மன்னித்தருள், பாத சேவை பாக்கியமாய் பிரசாதித்தருள் என பிரகு பாதங்களை வருடியபடி ஆணவ நேத்ரமதை அழித்தாரே. சுவாமி, இந்த அவமானம் நான் சகிக்க மாட்டேன், பிரகு பாதம் வருடியவும் முன்னிற்க மாட்டேன். என கோபத்தில் நடந்தார் ஸ்ரீஹரியை மறந்தார். ஸ்ரீமதி விரக்தியுடன் ஸ்ரீவைகுண்டனை பிரிந்தார். ஆதிலக்ஷ்மியை தேடி பூமியில் அலைந்தார். ஆதிலக்ஷ்மியை தேடி பூமியில் அலைந்தார். பாதப்பட்டு திருமலை ஆனந்த நிலையமானதே. கலியுக வைகுண்டபுரி ஸ்ரீதரமே கடகிரி, உலகம் போற்ற இம்மலை ஸ்ரீனிவாசனானஹரி. தவசியானான் புருஷோத்தமனே, லக்ஷ்மி லக்ஷ்மி என்று பரதவித்தனன் லக்ஷ்மி. அரனும் பிரமனும் மாடும் கன்றுமாய் மாறினா, மேட்டில் நின்றபடி பால் சுரந்தனர். ஆயனன் கோபமுடன் கோடரியால் வீசினான்.
அமர்ந்த எழுந்த பறந்த அவனின் நெற்றியில் விழுந்தது. காலமெல்லாம் எதிர்பார்த்த கண்கள் தேடி நின்றேனையா, ஸ்ரீநிவாசனே அன்னைக்கு சின்ன கிருஷ்ணனாய் தோன்றினான். பகுள மாளிகைக்கு தாயின் குறை தீர்த்தனன் கலியுகவை குண்டபுரி ராஜபுத்ரியா, அழகு சௌந்தர்யவல்லியா, மதுமல பந்துகள் மங்கைய சூழ்ந்திட ஆட்டமாடிடும் வேளையில் கஜமென் யானை துரத்திட பேதை மனம் பதறிட யாடிட வந்தனம் ஸ்ரீஹரி யானையை ஓட்டினான். முன்ஜென்மத்தில் வாக்களித்தபடி நாத வீணையாய் இணைந்தன அனுராக தேனிலே நனைந்தன. காசு தருவேன் என குபேரனிடம் வாக்களித்து கடன் வாங்கி கல்யாணம் செய்த காதி தேவனே, தங்கரதம் மாடி வந்திட சகல உலக சுபிக்ஷம் அடைந்திட பத்மாவதி கணவனானார் பரந்தாமனே, ஜீவர்களின் பிரார்த்தனையால் ஸ்ரீதேவியும் பூதேவியும் ஏற்றுக்கொண்டார் ஐயா வெங்கடேசனே. ஆபத் பாந்தவனாக அபயம் தருபவராக ஆபத் பாந்தவராக வராக. இனிமேல் இந்த திருமலையில் விக்கிரக உருவத்தில் காட்சி அளிக்கின்றேன். இத்தலத்தின் தலைவனாக கோவிலின் அருகிலேயே வாசம் செய்துவார். என் தரிசனத்திற்கு முன்பாக பக்தர்கள் உன்னை தரிசித்தால்தான் அவர்கள் கோரிக்கைகள் நிறைவேறும். இதோ சாசன பட்டயம். ஐயா, பக்தர்களுக்கு தெரியாத எத்தனையோ விஷயத்தை நீங்க தெரியப்படுத்தினீங்க, உங்களை நாங்க மறக்க மாட்டோம் சாமி. ஐயா, இந்த கோயில்ல உங்களை தவிர தெய்வத்தை மக்கள் ஆதரிக்க வேற நாதியே இல்லைங்க ஐயா. திருடங்களை தவிர சுவாமி கொலு கொண்டிருக்கும் இந்த மலை மீது திருடர்களா? ஆமாங்கய்யா, கோவிந்தராஜன் ஒரு அதிகாரி இருக்காருங்கய்யா,
அவன் பண்றதெல்லாம் ஐயோக்கத்தனங்கயா. எங்களை யாத்திரிகர்களை யமவாத படுத்துறாயா? தெய்வத்துக்கு செய்யற காணிக்கை எல்லாத்தையும் திருடிக்கிட்டு பக்தர்களையும் யாத்திரிகர்களையும் வேதனைப்படுத்துறாரியா? நிஜம்தான். இந்த வைகுண்டத்தை நரகமாக்குற அந்த துர்மார்கனின் ஆட்டத்தை அடக்கிறது யாரு? எப்போ? யார் என்ன, எப்பொழுது என்ன? இவர்கள் அனைவரும் அவன் கழுத்தை நெரித்தால் அது இப்பொழுதே இங்கே. கைய மூடிக்கிட்டு கர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீ. யானை காப்பாத்துனதுனால இந்த கூலிக்கார பசங்க எல்லாம் ராமர் பக்கத்துல சேர்ந்துக்கிட்டு உங்களை இப்படி ஒரு புடி பிடிக்க போறாங்களா ஐயா? இப்படி கைய மூடிக்கிட்டு என்னடா பண்ண முடியும்? இப்படி ஒரு புடி பிடிச்ச மக்கள் சேர்ந்துட்டா உங்களுக்கு துரதிர்ஷ்டம் பிடிக்குன்னு சொல்றாங்க ஐயா. சரித்திரமே அப்படித்தானே சொல்லுது. அவமுட்டு கதைய நார் நார கிழிச்செறிஞ்சு கால போட்டு மிதிச்சு மண்ண மூடடா. திருமலை தர்மகத்தாவா சொல்றேங்கிறேன், இந்த மலைக்கு வரவுக முடிகாணிக்க செலுத்தணும், உண்டியல் காசு போடணும், மூடிக்கிட்டு கீழே இறங்கி போய்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லாம இங்கனதான் இருப்பேன், வாரவுகளுக்கு நீதி கதை சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன்னு வச்சுக்க, மலை உச்சியில வச்சு தள்ளி விட்டுருவேன். இப்ப நீ என்ன முடிவெடுக்க போற அதை ஓ வாயாலே சொல்லிடுங்கிறேன். தர்மகர்த்தா என்றால் தகுடுதத்தம் செய்பவன் அல்ல, ஸ்ரீ விஷ்ணுவின் சேவகன். அதை நீ தெரிந்து கொள்ளும்படி செய்கிறேன். பார்க்கிறாயா? என்ன பத்தி எதையும் தெரிஞ்சுக்கிட்டவன் இல்லன்னு இப்ப புரிஞ்சு போச்சு. நான் அப்படி கஞ்சாட காட்டினா இங்கைய இப்பவே நீ நிக்கிற இடத்துல உன்னை கொன்னு புதைச்சு சமாதி பண்ணிடுவாங்க என் ஆளுங்க. இங்கேயே நிற்கிறேன். அந்த ஆபத் பாந்தவன் ஊர்வலமாய் வரும் இத்தேரின் நிழலிலேயே நிற்கிறேன். ஒரு அடி கூட அங்கிங்கு நகர மாட்டேன். என்ன செய்வாயோ செய். இவன் கதையை முடிங்கிற. காலம் பூரா மலை ஏறி இறங்கி காய்ச்சி போன கையிடா இது. காட்டுலையும் மேட்டுலையும் உழைச்சு உழைச்சு காய்ச்சி போன உடம்புடா இது. மரத்தையும் விறகையும் வெட்டி வெட்டி கல்லா போன கையிடா இது. ஐயா, நீங்க எப்பவாவது விஸ்வரூப தரிசனம் பார்த்திருக்கீங்களா? பார்க்கல. அது என்னன்னா, குருச்சேத்திர யுத்தத்துல ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனருக்கு விஸ்வரூப தரிசனம் காட்டினாரா, அதாவது தெரியுங்களா? அந்த காட்சியை கண்ணை திறந்து பாருங்க. அத பார்க்க 1000 கண்ணு வேணும். இந்த புண்ணிய கஷேத்திரத்தில் அப்பாவிகளை ஏமாற்றும் திருடர்களுக்கு, கள்ளத்தனத்திற்கு, அக்கிரமங்களுக்கு இதுவே முடிவு காலம். இனிமேல் இந்த மலைமேல் யாருக்கேனும் தீமைகள் செய்ய நினைத்தால் உக்ர ஸ்ரீனிவாச மூர்த்தி சாட்சியாக, ஜுவால நரசிம்மரின் சாட்சியாக, சண்ட பிரச்சண்டமான சுதர்சன சக்கரத்தின் வலிமையின் சாட்சியாக, பல்லாயிரம் பக்தர்கள் நம்பும் பரம்பொருளின் சாட்சியாக நீ நிர்மூலமாக்கப்படுவாய். ஐயா, நாங்க உங்க கூட சேர்ந்துட்டோம்னு அந்த கோவிந்தராஜன் எங்க மேல பகை வச்சுட்டா ஐயா. இனிமே எங்களை வேலைக்கு வராதேன்னு சொல்லிட்டாருங்கய்யா. ஸ்ரீ விஷ்ணுவிற்கு நீங்கள் நிஜமான ஊழியர்கள். இனிமேல் மூட்டையோடோ சுமையோடோ மலை மீது ஏறி இறங்க வேண்டாம். நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டாம். நாம் அனைவரும் சேர்ந்து சுவாமிக்கு இஷ்டமான புஷ்ப வனங்களை, பழத்தோட்டங்களை, கோஷாலைகளை இந்த மலை மீதே உருவாக்குவோம். சுபம். நாளைக்கு சிரவண நட்சத்திரம், அந்த சுவாமி அவதரித்த சுபதினம். உங்கள் சங்கல்பத்திற்கு ஆரம்பம் செய்யுங்கள். கோவிந்தா 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 ரதசப்தமிரத கோவிந்தா தெப்போத்சவஹித கோவிந்தா ஆறுவேட பட்டு கோவிந்தா பிரணய கலஹ சட்டு கோவிந்தா. அந்த ராமாங்கிறவர் பூச்செடிகளை வளர்த்துக்கிட்டு ஜனங்களையும் ஒரு பக்கம் சேர்த்துக்கிட்டு போய்கிட்டே இருந்தாருன்னா நாம கட்ட துணி இல்ல கோவட கூட மிஞ்சாது. அவ என்னத்தை வேணா வளர்த்துக்கிட்டோம், அது எதையும் நான் கோயிலுக்குள்ள அனுமதிக்க மாட்டேங்கிறேன்.
உற்சவமயமாய் கோவிந்தா, ஊர்வலமான கோவிந்தா. யசோதா தேவி சமர்ப்பித்த இந்த பூமாலைகளை ஏற்று பொறித்து போனாராம் அந்த கோபாலகிருஷ்ணன். அதே போல இந்த மாலைகளை எல்லாம் ஏற்று மகிழ்ந்து போவார் நம் சுவாமி. சாமி சாமி, இந்த பழம் பூ வெண்ண நெய் எதையும் கோயிலுக்குள்ள கொண்டு வராதுங்கிறான் அந்த கோவிந்தராஜன். ஐயா, என்னடா நீங்க எப்பவாவது காட்டுக்கு போயிருக்கீங்களா? சீதைக்கிட்டே வர சிங்கத்தையாவது பாத்திருக்கீங்களா? அங்க பாருங்க, ராமங்கிறவன் உங்களுக்கு ஏதோ ஜகஜாலம் காட்டணும்னு பயங்கர சிங்கம் மாதிரி வந்துகிட்டு இருக்கான். அவன் பயங்கர சிங்கம்னா நான் பயங்கரமான வேட்டக்காரன். அவன் குடலை உருவி மாலையா போட்டுக்கிற ராஜசிம்மத்தை வரவழைச்சிருக்கேன். அங்கிட்டு பாரு. உங்க தரிசனத்தை பாக்குறதுக்காகவே நிறுத்துங்கள் நிறுத்துங்கள் உங்கள் அபத்தமான கோஷத்தையும் கூச்சலையும். இறக்குங்கள் பல்லக்கை விட்டு அகங்காரம் பிடித்த அந்த அரசனை. வேதங்கள் அனைத்தும் போற்றுகின்ற வேங்கடவனின் மலை இது. திக்கெட்டுமுள்ள தேவதைகளோடு உயர்ந்த ரிஷிகள் தபோதனர்கள் பறவையாய் மரங்களாய் மட்டுமின்றி புல் பூண்டுகளாகவும் மாறி அந்த புருஷோத்தமனை தியானம் செய்து வரும் புண்ணிய பூமி இந்த மலை. இங்கு பல்லக்கு சேவைகள், புகழாரங்கள், சரணகோஷங்கள் அனைத்தும் அந்த பரமபதநாதனுக்கு மட்டுமே. பூத்து குலுங்கும் ஒவ்வொரு புஷ்பமும் புராணங்கள் போற்றும் பரம பவித்ர நாயகன் பரந்தாமனுக்கு மட்டுமே. ராஜாதி ராஜனானாலும் ராஜ மார்த்தாண்டனானாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான ஸ்ரீ 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 வேங்கடனின் புண்ணிய சன்னிதானம் முன்பு பக்தனே அடிமையே. பிரபு, இவன் பேச்ச கேட்டீங்களா? ராசாதி ராசாவான உங்களையே தூசி மாதிரி நினைச்சு தூக்கி எறிகிறாயா? இனிமே சொல்றதுக்கு என்னையா இருக்கு? இவன் உடம்புல பயங்கர உணர்ச்சியே இல்லைங்கிற பிரபு. உன் உடம்பில் இருக்கிறதா? எப்படி இவ இதுக்கப்புறம் அதோ கதியா போறாங்க? ராஜன் என்றாலும் ராஜாதி ராஜன் என்றாலும் இந்த மலை மீது ஸ்ரீ விஷ்ணுவின் சேவகனே, அவன் பிரதிநிதியான பிரஜை முன் நின்று பேசுகிறேன். நல்லதையா, சொல்லுங்கள் என்ன நடக்கிறது இந்த மலை மீது? இந்த க்ஷேத்திரத்தில் ஸ்ரீ விஷ்ணுவிற்கு அடுத்த ஸ்தானம் யாத்ரீகர்களுக்கே. அவர்களை பாதுகாக்க நாதியே இல்லை. ஸ்ரீ விஷ்ணுவிற்கு செய்ய வேண்டிய சேவைகள் ஆகம விதிப்படி நடப்பதில்லை என்று அர்ச்சகர்கள் அனுதினமும் அவதிப்படுகிறார்கள். திருமாலின் உண்டியல் சொத்துக்கள் கோவிலில் இருக்க வேண்டும், ஆனால் இவர்கள் வீட்டிலே பதுக்குகிறார்கள். சுவாமியை ஆதாரமாக வைத்துக் கொண்டு வியாபாரம் மாத்திரம் சிறப்பாக செய்கிறார்கள். பூ வியாபாரம், பால் வியாபாரம், திருமுடி காணிக்கை வியாபாரம், வட்டி காசு வியாபாரம், சுவாமியின் பெயரை சொல்லி வியாபாரம், பிரசாதம் பெயரை சொல்லி வியாபாரம். இது வியாபார கேந்திரமா? யாத்திரிகள் வரும் கட்டுக்கதையெல்லாம் நீ என்னை வரவழைத்த போதே இங்கே என்ன நடந்தது என்று ஒற்றன் மூலம் அறிந்து கொண்டேன். உன் கட்டுக்கதை கெட்ட கதையெல்லாம் இந்த நாளோடு முடிந்தது.
பக்தர்களிடம் ஸ்ரீ விஷ்ணுவை சாட்சியாய் வைத்துக் கொண்டு நீ சம்பாதித்த அக்கிரம ஆஸ்திகள் அனைத்தையும் ஜப்தி செய்ய ஆணையிடுகிறேன். அதிகாரத்தில் இருந்து விலக்கி வைக்கிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் கூட்டி பெருக்கும் வேலை செய்ய உத்தரவிடுகிறேன். பிரபு, உங்கள் பக்தியின் மேன்மைக்கு தலை வணங்குகிறேன். இந்த க்ஷணத்திலிருந்து இந்த ஆலய நிர்வாக பொறுப்புகளை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். இந்த திருமலையில் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது என்று தெரியப்படுத்திய தங்களுக்கு என் இதய நன்றி. இந்த க்ஷேத்திரத்தை கலியுக வைகுண்டமாக மாற்றி அமைக்க மனதார பிரார்த்திக்கிறேன். தன்யநானேன் மகாராஜா, தன்யநானேன். நான் அதிகாரியாக அல்ல, சுவாமிகளின் சேவகனாக இருப்பேன். இந்த க்ஷணத்திலிருந்து திருமலையில் அதிகாரங்கள் அதிகாரிகள் என்ற பேச்சுக்கே முடிவு கட்டுவோம். தாங்கள் அளித்த இந்த வாய்ப்பை ஜென்ம ஜென்மத்தின் பாக்கியமாய் ஏற்றுக்கொள்கிறேன். ஆகம சாஸ்திர பிரகாரம் சுவாமிகளுக்கு அனைத்து சேவைகளும் நிறைவேற்றுவோம். இனி என் வாழ்வை பாலாஜி சேவைக்கே அர்ப்பணிக்கின்றேன். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா, ஆனந்த நிலைய வர பரிபாலகா, கோடி பிரம்மாண்ட நாயகா, ஆனந்த நிலைய வர பரிபாலகா, ஸ்ரீ வெங்கடேஷா ஸ்ருதி சம்பந்தா, சேவா பாக்யம் தேவி முகுந்தா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா, ஆனந்த நிலைய வர பரிபால. திருப்பதங்களுக்கு தினமும் மாலைகள் ஸ்ரீ விஷ்ணு சுவாமி ஏற்கின்றார். திருப்பதங்களுக்கு தினமும் மாலைகள் ஸ்ரீ விஷ்ணு சுவாமி ஏற்கின்றார். அதிர்கின்ற சங்கு சக்கரங்களே அழகாக திகழுமாணிக்கமே, அலர்ந்திட்ட மலரின் ஹாரங்களே, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா, ஆனந்த நிலைய வர பரிபாலகா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா, ஆனந்த நிலைய வர பரிபாலகா. கொடி மல்லி மதுர மந்தார மனோரஞ்சிதங்கள், செண்பக பாரிஜாத சாமந்தி தாவி பறிக்கின்ற சம்பங்கியே, காலையில் தாமரை கனகாமரங்கள், பொன்னால் பூட்டி பூக்கள் சூடிய குலதே, சிக்க பில்வ துளசிதழங்கள் உனக்காக பூத்தது, உனை பார்த்து சிரித்தது.
ராமானுஜர், அனந்த ஆழ்வார், திருமலை நம்பி, குரவ நம்பி, அன்னமாச்சாரியார், இது போன்ற பக்தர்களின் சேவைகளை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு நாளும் நினைவுக்கு வருகின்றது. நிஜம் தேவி, இனி என்றைக்கும் நமது பக்தர்களுக்கு எந்தவித பயமும் இல்லை. ஆமாம் சுவாமி, அந்த ராமன் எனும் பக்தன் மலைகளை திருத்தி யாக பூமியாக ஆக்கினார். திருமலை ஸ்தலத்தை புஷ்பவனமாக ஆக்கினார். அந்த பரம பக்தனுக்கு அபயம் அளித்து தங்கள் தரிசனத்தை அருள வேண்டும் சுவாமி. அப்படியே, உன் வார்த்தை எனக்கு வேதம். பக்தர்கள் வார்த்தையே வேதம் என்றால் இதில் எது நிஜம்? அதுவும் நிஜமே, இதுவும் நிஜமே. தங்கள் லீலைகளை செவிகுளிரக் கேட்டேன், மனம் குளிரப் பெற்றேன், இப்பொழுது கண் குளிரக் கண்டுகொண்டேன். என்னோடு பகடைகள் ஆடுவதற்கு வந்து தன்யனாக்கினீர்கள் சுவாமி. எப்போதும் என் தேவிகளுடனேயே ஆடுவேன். உன் பக்திக்கு மெச்சு உன்னோடு ஆடுவதற்கு வந்தேன். ஆரம்பித்து வை. சித்தம். பந்தயம் என்ன சுவாமி? பந்தயம் எதற்கையா நமக்குள்ளே? சும்மா சந்தோஷமாக ஆடலாம். பந்தயம் இல்லாமல் ஆடக்கூடாது என்று என் குருநாதர் சொல்லியிருக்கிறார். ஓஹோ, சரி சரி. என்னோட இந்த மோதிரம் நீர் என்ன வைக்கிறீரோ? தங்கள் மோதிரத்திற்கு ஈடாக தங்களுக்கு பிடித்த துளசி. வெற்றியும் எனது, இந்த மோதிரமும் எனது. ஐயோ, அந்த மோதிரத்தை வைத்தேனா? இப்படி கொடு, இப்படி கொடு. குடையா? அது எங்கள் கல்யாண சுபதினத்தில் என் பத்மாவதி தேவி பிரியமா எனக்கு பரிசாக அளித்த மோதிரம் ஐயா. ஓ, என் அம்மாவின் மோதிரம். மகா பிரசாதம், என்னை கடைத்தேற்றினீர்கள். மிகவும் நன்றி சுவாமி. இதோ பார், சுப்பிரபாத வேலை வந்துவிட்டது. அந்த மோதிரத்தை கொடுத்துவிட. நான் போக வேண்டும் ஐயா. நான் தரமாட்டேன் சுவாமி. அதற்கு பதிலாக வேறு நான்கு மோதிரங்களை அளிக்கின்றேன். எனக்கு தேவையில்லை சுவாமி. கொடு, என்னிடம் கொடு. கொடையா? தரமாட்டேன். கொடுக்கிறாயா? இல்லை, தரமாட்டேன் சுவாமி. கொடு, தரமாட்டேன். கொடையா? சுப்பிரபாத வேலை வந்துவிட்டது. என்னால் முடியாது சுவாமி. சுவாமி, 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 சுவாமி. கிருஷ்ணம்மா, என் சுவாமி வந்திருந்தார், என்னோடு விளையாடினார், தோற்று போய்விட்டார். அதற்குள் என் கண்ணை கட்டி மாயமாகி விட்டார். எங்கே சென்றாரோ? நீ பார்த்தாயா? ஒவ்வொரு நொடியும் அந்த சுவாமி நினைவோடு இருக்கிறீர்கள். அந்த சுவாமி நேரில் வந்ததாக கனவு கண்டிருக்கிறீர்கள். என்னடா இவ்வளவு பெரிய மூட்டைங்கிற? உங்க அத்தனை பேருக்கும் புது உத்தியோகம் கொடுத்திருக்காரு. ஊஞ்சல் சேவை போய் கூட்டி பெருக்கிற உத்தியோகம் வந்துருச்சு. இம்புட்டு பெரிய தர்மகத்தாவுக்கு கூட்டி பெருக்கிற வேலையா கொடுக்கறது? அந்த ராமனுக்கு கொல்லி வைக்கிறேன்டா.
ராம ராவண யுத்தத்துக்கு காரணம் யாருங்கிறேன். சீதா தேவி குருச்சேத்திர யுத்தத்துக்கு காரணம் யாருங்கிறேன். சபரிமாதா திரௌபதி ரெண்டு யுத்தத்துக்கும் காரணம் பொம்பளைங்கிற. இப்ப இந்த மலை மேல இன்னொரு யுத்தம் தொடங்க போகுதுங்கிற. கிளம்புங்கட. அழகான அந்த கிருஷ்ணம்மா யாரு, அவளுக்கும் அந்த ராமனுக்கு இருக்கிற சம்பந்தம் என்ன, பிரியாத பந்தம் என்ன, இருந்தாலும் இல்லாம போனாலும் சம்பந்தம் இருக்குன்னு கிளப்பி விடணும்டா. பக்தர்கள் அத்தனை பேரும் மனசு மாறி அவங்கள கல்லால் அடிக்கணும், பெருமை அழியணும். அதுக்கப்புறம் தாண்டா என் மனசு நிம்மதியாகும். பேச்சை கேளுங்கள். இரக்க குணமே அனைத்து பாவங்களுக்கும் பிராயச்சித்தம். அது என் விஷயத்தில் இல்லை. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நான் செய்த பாவங்களுக்கு பிராயச்சித்தம். யார் நீங்கள்? இது என்ன விபரீதம்? நான் ஒரு பாவாத்மா. அது அற்புதமான மகாபக்தி நிறைந்த அந்த கிருஷ்ணம்மா விஷயத்தில் தவறாக நடந்து கொண்டேன். கலைகளின் அரசி வர வேண்டுமே, ஊஞ்சலிலே ஊர்வசி சுகமே தர வேண்டுமே. மனமே ஸ்ரீராகம்தான் இனிதாகும் இந்நாளே. ஆரகுவீர ராஜனை இன்று மடிமீது வா, வசமாக்கும் மந்திரம் மதன லீலை மனோகரமை வீசுதே தென்றலாய், உன் இடையினை அலங்கரிக்கும் நவரத்ன மணி மேகலே.
வான சித்திரங்கள் ஒளி வீசும் இருது மேனி என்று உன் கழுத்தில் அலங்கரிக்கின்ற முத்தான ரத்னமாலை அழைத்து வந்ததற்கு என்னை மன்னிப்பாயா? மோகத்திற்கு முன் நியாயம் தெரியவில்லை. நாம் இணைய வேண்டும் என அழைத்து வந்தேன். ஒரு பார்வையிலேயே என் மனதை பறிகொடுத்தேன். என் இளவயதிலேயே என் சகல சுகங்களையும் ஒருவருக்கு அர்ப்பணித்து விட்டேன். யார் அவர்? சாட்சாத் அந்த சீனிவாச மூர்த்திக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் அந்த கிருஷ்ணம்மா. நான் தவறாக நடக்க முயன்றேன். அதற்காக என்னை நானே தண்டித்துக் கொள்கிறேன். வேங்கடகிரி, வெங்கடேஸ்வரன் என்றால் என்னவென்று சொல்கிறேன். வேம் என்றால் கோரமான பாவங்கள், கடா என்றால் அந்த பாவங்களை அகற்றுபவர். இந்த மலை மீது காலடி வைத்தவுடன் அந்த பாவங்கள் அனைத்தும் தொலைந்து போய்விடும். இனிமேல் தன்னையே தண்டித்துக் கொள்வதை நிறுத்திவிடுங்கள். பெருமாளே, என்ன மட்டும் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. என்னங்கிற தெரிஞ்சது, என்ன தெரிஞ்சதுங்க? அந்த ராமருங்கிறவரு எவ்வளவு பக்தரோ அதே மாதிரி அந்த கிருஷ்ணம்மாவும் பெரிய பக்தையாமா. அவங்க ரெண்டு பேரை பத்தி தப்பா பேசுனா நம்மள கல்லால அடிச்ச குருடுவாங்க பக்த ஜனங்க. நாம கல்லால அடி வாக்குறத விட தொடப்பத தூக்குறது. ஐயங்களே, அந்த ராமங்கிறவரு இந்த மலை முழுக்க பிரச்சாரம் பண்ற கையில சக்கர தண்டத்தோட புறப்பட்டாரு. மலை மீது திருட்டுத்தனம் செய்ய காலடி எடுத்து வைத்தால் எரித்து சாம்பலாக்கி விடுவேன். காட்சி தந்த ஜோதி கிருஷ்ணம்மா, இனிமேல் இந்த மலை மீது யாரும் கையை சுட்டுக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பக்தர்கள் அனைவருக்கும் அன்ன ஆகாரங்களுக்கு ஏற்பாடு செய்வோம். ஐயோ, நான் பெத்த அம்மா காப்பாத்திட்டியா? ஒண்ணும் பயப்படாதம்மா. சக்கரதாரி
திருமலையில் கோவிந்தா கோவிந்தா என்ற நாம கோஷத்தை தவிர வேறு கோஷத்திற்கு வேலையே இல்லை. குடும்ப வியாபார விஷயங்கள் எதுவும் பேசக்கூடாது. மனது களங்கமற்றதாய் இருக்க வேண்டும். இதை யாத்திரிகர்களிடம் மரியாதையுடனும் பொறுமையுடனும் சொல்லும் பொறுப்பை தங்களிடம் ஒப்படைக்கிறேன். தாங்கள் ராமனாக ஆணையிட்டால் நான் அனுமனாக தொண்டு செய்கிறேன். என்னங்கிற நாங்க கூட்டிக்கிட்டே இருக்கிறோம், நீங்க போட்டுக்கிட்டே இருக்கீங்களே, என்ன கதைங்கிற? இல்லையா வசனம், என்ன உன் குரல் ஒசந்துட்டே போது, நான் யாருன்னு நினைச்ச சொல்லுங்கடா. நீங்க சரியா கூட்டி பேசுறீங்களான்னு மண்டையில மசாலா இருக்கா கூட்டுறா. யோ, வடக்கு மாட வீதியில ஏகப்பட்ட குப்பை கொட்டி கிடக்கு, அந்த குப்பை நாத்த கொடல புடிக்கிட்டு இருக்கியா, போய் அதை சுத்தம் பண்ணு போ. யோ, கிழக்கு மாட வீதியில சவரம் பண்ணவங்களோட தலைமுடி மூட்ட மூட்டையா குவிஞ்சு கிடக்கு, போ போ, சீக்கிரம் போய் சுத்தம் பண்ணியா. அன்னதானம் நடக்கிற இடத்துல எச்ச இலைங்க கண்ட கண்ட இடத்துல செதறி கிடக்குது, அத சுத்தம் பண்ணணும். கிளம்புங்க. தட்டினது போதையா, என்ன செய்யணும்னு சொல்லு. என்ன சொன்னாலும் கேப்பாரு எங்க பைத்தியக்கார தலைவர். ஆமா, வாழ்ந்து கெட்ட மனுஷன், இப்படி சொன்னா தொப்புக்கிட்டு உளுந்துருவாரு. எதுவா இருந்தாலும் தட்டாம சொல்லு. சொல்றவங்க சொன்னதை எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம்ல, தடவைக்கு தடவை தட்டி தட்டி சொன்னீங்கன்னா தாங்க முடியாம நெஞ்சு நோவுதுல்ல. தங்க தட்டுல சாப்பிட்டு வெள்ளி ஊஞ்சல்ல ஆடின தலைவரோட கதை சோக ராமாயணம் ஆயிடுச்சு. இது எங்க ராமர் எழுதின ராமாயணம்டா, இது பாலகாண்டம் தான். இன்னும் ஆரண்ய காண்டம் இருக்கு, சுந்தர காண்டம் இருக்கு, அதுக்கப்புறமா யுத்த காண்டமும் இருக்கு. இதெல்லாம் ஒரு பொழப்பாயா? இது காட்டியும் கொஞ்சம் விஷத்தை துண்ணிட்டு சாவறது நான் இல்லடி. அந்த ராமேங்கிறவன் இப்பவே கிளம்புற அந்த காளி பூசாரி கிட்ட, ஜெய் மா காளி, சண்ட பிரச்சண்ட மந்திரங்களால ஒரு புது உலகத்தை உண்டாக்குற அந்த ராமாங்கிறவனை பாஸ்பமா ஆக்குற, 90 பூசிக்கிற. வாங்க, ஏதோ ஒண்ணு ஆகுனா சரிங்க சாமி. கிருஷ்ணம்மா, நம் திருமால் சாட்சாத் ஸ்ரீகிருஷ்ண அவதாரம் இல்லையா? ஆமாங்க. அந்த கண்ணனுக்கு வெண்ணெய் என்றால் இஷ்டம் இல்லையா? ஆமாங்க. நாளையிலிருந்து ஒவ்வொரு சுப்பிரபாத சேவையிலும் திருமாலுக்கு வெண்ணெயினாலேயே நவநீத ஆரத்தி சமர்ப்பித்தால் என்ன? கண்ணனுக்கு வெண்ணெயால ஆரத்தி. வெண்ணையினால் ஆரத்தி எடுத்து மறந்து போன அந்த கிருஷ்ண லீலைகளை எமக்கு மீண்டும் நினைவுபடுத்தி விட்டார். ஆமாம் தேவியரே, ராமா என்பவர் அப்படி இப்படி எனும் பக்தர் இல்லை, எமது புஷ்ப மாலை சேவையில் புத்துணர்ச்சியாக்கினார். அடுத்தபடியாக சகசிர தீப அலங்காரத்தோடு மீண்டும் என்னை ஆராதித்தார். நித்திய சேவைகளுக்கு, உற்சவங்களுக்கு அத்தனைக்கும் அதி அற்புதமான ஏற்பாடு செய்தார். திருமலையை கலியுக வைகுண்டமாக மாற்றி அமைத்தார். யாத்ரீகர்கள் ஆவலை எல்லாம் நிறைவேற்றிவிட்டார். இந்த ஆரத்தி முன்பு நடந்த ஆரத்தி போல் என்றென்றும் சாஸ்வதமாக நடக்கட்டும். பக்தர்களுக்கு சகல வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. சாமி தரிசனம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சுவாமி. அந்த நாளில் பாலகனாய் எனக்கு தரிசனம் தந்தாய், அது என் பாக்கியம் என்று அறிந்து கொள்ளாமல் போனேன். நேற்று முன்தினம் என்னோடு விளையாடினாய், தோற்றாய். அது கனவா நிஜமாய் என்று அறியும் முன்னரே கண்ணை கட்டி மறைந்து விட்டாய். சுவாமி, தங்களது நிஜரூப தரிசனத்தை என்று எனக்கு தரப்போகிறீர்கள்? ராமா, சுவாமி, சுவாமி, சுவாமி. சுவாமி,
நித்ய நிர்மால்ய நீலமேக யதுநந்த சரணாகத வாத்சல்ய லாவண்ய ஜனார்தன பந்து அநேக கல்யாண குண கலா சாகர, நீ கருணை கூர்ந்து வந்தபோது நான் கண்ணை மூடி இருந்து விட்டேன், தவறு செய்து விட்டேன், என்னை மன்னியுங்கள் சுவாமி. சுவாமி இல்லை, பாலாஜி என்றாளே. பாலாஜி, அந்த அழைப்பு அமிர்தம் பொழிந்தது போல் உள்ளது. நிஜம் ராமா, எமக்கு நீ வைத்த இந்த புதிய பெயர் என்னுடைய சகசர நாமங்களை விட தேனாக அமைந்துவிட்டது. பாலாஜி, இந்த ஜென்மத்தில் எனக்கு இதுவே போதும், இனி எனக்கு வேறு எதுவும் வேண்டாம். எமக்கு வேண்டும் பாலாஜி. ஆமாம் ராமா, நாம் விடியும் முன்பு சுப்பிரபாத சேவையிலிருந்து இரவு ஏகாந்த சேவை வரைக்கும் அப்படியே நின்று கொண்டு பக்தர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறோம். அப்படி செய்வதால் அயர்ந்து போகிறோம். நாமும் சற்று ஓய்வெடுக்க வேண்டும் இல்லையா? அதற்காகவே உன்னோடு பகடைகளாட முன் வந்துள்ளோம். இதோ பார், என் விருப்பங்களை மறுக்கக்கூடாது. என்னை என் மீது கிருபா கடாட்சம் வைத்தாய் ஐயா. அப்பா ராமா, தாமதம் செய்யாமல் சொல், எந்த இடத்தில் ஆட்டத்தை துவக்கலாம்? குபேர தீர்த்தக்கரையில் ஆடலாமா? சரி, குபேர தீர்த்தம் அருகே வேண்டாம், கோகர்ணம் அருகே ஆடலாம். பிரம்மாண்ட பாண்டமதில் பல்லுயிர்களை பிறப்பித்த பரம நன்றோ. பரமானந்த மகாபக்தருடன் பரவசித்த பரந்தாமன் மனமை அறியா கமலாகாந்தன் அரவிந்தலோச்சனன் அதியற்புதமாய் தன் பக்தனிடம் பகடையாடவே வரலான. ஆட்டத்தை துவக்கிவை. என் பந்தயமாக இந்த மோதிரம், என் பந்தயமாக இந்த கங்கணம். அம்மாவின் மோதிரத்திற்கு ஐயாவின் கங்கணம், நன்றாயிருக்கிறது. ஆமாம் சுவாமி, நான் குபேர தீர்த்தம் என்றதும் உடனே மறுத்தீர்களே. அதுவா? அது எங்கள் கல்யாணத்திற்காக அந்த குபேரனிடம் கடன் வாங்கி. ஓ, இப்ப எதற்கையா அந்த கதை? ஒவ்வொரு கதையிலும் ஏதோ ஒரு அர்த்தத்தை வைத்திருக்கிறீர்கள். அனைவருக்கும் போக பாக்கியத்தை அருளும் தாங்கள், கடன் வாங்காதீர்கள் என்று பக்தர்களுக்கு எச்சரிக்கை செய்யத்தானே இந்த நாடகம்? ஆமாம், கடன்காரர்களுக்கு முன்பு ஆண்டவனை கூட மறந்து விடுவார்கள் என்று சும்மாவா சொன்னார்கள்? ஆடு. வெற்றி எனக்கே சுவாமி. ஐயோ தேள், ஐயோ என்ன காரியம் செய்கிறாய் ராமா? அது தேள், கொட்டிவிடும் ஐயா. கொட்டியதா? அம்மா, மறுபடியும் அதே காரியத்தை செய்கிறாய் என்னையா? மாதவா, வலிக்கிறதே என்று
தேலை கையில் பிடித்து கொட்டு வாங்கி கொண்டு மாதவா மதுசூதனா என்று சொன்னால் யாம் என்ன செய்ய முடியும்? அது தேள் இல்லையா, கொட்டும் என்று தெரியும் அல்லவா? தெரியும் சுவாமி. கொட்டுவது தேளின் தர்மம், காப்பாற்றுவது மானிட தர்மம். அந்த தேள் உயிருக்கு போராடும் போது கூட அதன் தர்மத்திலிருந்து விலகவில்லை. நமது தர்மத்தை மறந்துவிட்டார் எப்படி சுவாமி? தர்ம ரட்சகனான எமக்க தர்மத்தை பற்றி போதனை செய்கிறாயே, அதனாலேயே உன் மீது எனக்கு மிகுந்த இஷ்டம். தன்யனானேன் சுவாமி. பத்மா, 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 நாம் அழைத்த பின்பும் அதை மறந்து ஆனந்த சாகரத்தில் மிதக்கிறாய் என்றால் என் ராமன் அளித்த அர்ச்சனைகளில் தோத்திரங்களில் ஆழ்ந்து விட்டாய் போலிருக்கிறது. என் ராமன், என் ராமன் என்று சொல்லி அவரை தேல் கொட்டும் வரை பார்த்துக் கொண்டிருந்தீர்களா? கொட்டிவிடும், கொட்டிவிடும் என்று சொல்லிக் கொண்டே இருந்தேன். ஆனால் அவன் அதை பொருட்படுத்தவே இல்லை. யாம் என்ன செய்ய? தங்களால் எதையும் செய்ய முடியும், ஆனால் செய்ய மாட்டீர்கள். அதரே உங்கள் வழக்கம். தேவி, இது என்ன போராட்டம்? எம் பக்தர்கள் எம்மிடம் ஒரு குறையை கூட இதுவரையில் சொன்னதே இல்லை. அப்படி இல்லை, இனி அவர்கள் சார்பாக நான் தான் குறை கூறுவேன். மகாதேவி பத்மே, மகாபத்மகாத்ரே மகாபத்மநேத்ரே, மகாமாத்ரு தத்வ பிரபூர்ணாந்தரங்கே மகாலட்சுமி மாம் பாஹி அலமேலும் அங்கே. சந்தே மகாமந்திரமான்யே மகாஸ்ரீவதான்யே மகாவிஸ்வமாங்கல்ய பாக்ய பிரபூணே மகாலட்சுமி மாம் பாஹி அலமேலும் அங்கே, அலமேலும் அங்கே. அகில லோக ஜனனி, என்னை காண வந்தீர்களா தாயே? சுவாமி மீது கோபித்து வந்தேன். நான் மிகவும் மலுத்து விட்டேன் ராமா, ஓய்வெடுக்க வந்தேன். அப்படியே தாயே. ஆஞ்சநேயரை வஜ்ரகாயம் செய்து அனைத்து சித்திகளையும் பரிசலித்த தீர்த்தம் ராமா. மூன்று முறை முங்கி எழு. சிரஞ்சீவி, சிரஞ்சீவி, சிரஞ்சீவி. என் பிள்ளை வஜ்ரகாயத்துடன் வாழணும், வஜ்ரகாயத்துடன் வாழணும், வஜ்ரகாயத்துடன் வாழ்வாயாக. பிரபஞ்சத்தின் கருணை எல்லாம் உன் கண்ணிலே கண்டேன் அம்மா. என் ஆசிரமத்தில் உன் காலடி வைத்து என்னை தன்யனாக்கி விட்டீர்கள். இனி தாங்கள் புறப்படலாம். எவ்விடத்திற்கு? திருமாலின் சன்னதிக்கு. நான் உனக்காக போராடி இங்கே வந்தால் அங்கேயே போக சொல்கிறாயே? என் பத்மாவதி தாயார் இல்லையாமா, அப்படி சொல்லலாமா? ஏதாவது சொல் கேட்கிறேன், அங்கு மட்டும் செல்ல மாட்டேன். அந்த திருமாலே இங்கு வந்து வா என்று அழைத்து விட்டா? அப்பொழுது ஆலோசிக்கிறேன். இப்போதே ஆலோசிப்பாய் பத்மா. நீ இல்லாமல் அந்த வைகுண்டத்திலே இருக்க முடியாமல் வந்து விட்டேன். ஏதோ இரண்டு வார்த்தைகள் சொன்னதற்கே. இரண்டு வார்த்தைகளா? என்னென்ன கூறினீர்கள் என்று சொல்லவா? பத்மா, ஆமா ஆமா, சற்று பொறுங்கள், நான் அவரிடம் பேசுகிறேன்.
சுவாமி, இதற்கு பதில் கூறுங்கள். என் அம்மா என்றால் யார்? செல்வ மகாராணி, ஆகாசராஜனின் அருந்தவ புதல்வியாவார். தாங்கள் என் அம்மாவின் கரம் பற்றினீர்கள், அஷ்ட ஐஸ்வர்யம் பெற்றீர்கள். ஆமாவா இல்லையா? அம்மா, தங்கள் திருமணம் நடந்த புதிதில் தங்களை எவ்வாறு கவனித்துக் கொண்டார் சுவாமி? பூ போல, கரும்பு துண்டை போல கண்களில் வைத்து காப்பாற்றினார். அப்படியா சுவாமி? ஆம் ராமா. ஆக புதிதாக கல்யாணம் நடந்த போது பூ போல கரும்பு துண்டு போல கண்களில் வைத்து காப்பாற்றினீர்கள், அப்படித்தானே? அப்படித்தான், அப்படித்தான். இனிமேல் அம்மாவிற்கும் தங்களுக்கும் போராட்டம் வராமல் இருக்க ஒரு மார்க்கம் கண்டுபிடித்து விட்டேன். என்னதான் அது சுவாமி? இன்றைய தினத்திலிருந்து தங்களுக்கு நித்திய கல்யாண மகா உற்சவம் நடத்தி வைக்கிறேன் என்றால் ஒவ்வொரு நாளும் தாங்கள் புது தம்பதிகளே, இனி போராட்டமே வராது. கண்டீர்களா தேவியர்களே, நமக்கு நித்திய கல்யாணம் செய்வதற்கு முயற்சி செய்ய போகிறான். இந்த முயற்சி அந்த பக்தனுக்கா, இந்த பகவானுக்கா? இந்த பகவானுக்கும் அந்த பக்தனுக்கும். கமனீயம் சுபரமணீயம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் கல்யாணம். கமனீயம் சுபரமணீயம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் கல்யாணம். எதற்காக பிரிந்தாரோ ஸ்ரீதேவி தாயா, என்னாலும் பிரியாத பூதேவியா. கமனீயம் சுபரமணீயம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் கல்யாணம். லக்னமும் வந்ததே, இன்று லக்னமே நின்றதே. கரம் கட்டுமையா இதுவே உந்தீச்சா கங்கணம். திருமங்கை கூடியே அருள் வாக்கு நல்கிட, கட்டுமையா சுவாமி தீட்சா கங்கணம். அதுவே மனவிழ ஆரம்பமாகுமே. கமனீயம் சுபரமணீயம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் கல்யாணம். அவளிலே தேனையும் இணைத்து அனுராகமாய் கலந்தருளி. அவளிலே தேனையும் இணைத்து அனுராகமாய் கலந்தருளி. பேறு பெற்ற பெருமாளுக்கு பேரமுது ஊட்டுவீர். அன்றும் இன்றுமாய் என்றுமே நமை ஆதரித்த சுவாமிக்கு பேரமுது ஊட்டுவீர். நிறைந்து நின்ற முழு வெண்ணிலா விரைந்து வந்த சமயம், சுவாமி உள்ளமெங்கும் குப்பென்று உல்லாசம் பொங்கும். தாங்க உண்ணா நெஞ்சத்தோடு தனக்கு முன்னே தொங்கி நின்ற திரிசீலையை சுவாமி அவர்கள் எடுத்து விட்டாரா. நிறை நிலாவை கண்டதாலே சுபமூர்த்தம் இது சுப சமயம். உன்னை மணந்து விட்டாரையா, அப்பனே உன்னிடம் அடைக்கலமே
ஐயா. லோகத்தை காத்திடும் வெங்கடாதீஸ்வரா, லோகத்தை காத்திடும் வெங்கடாதீஸ்வர, கோபங்கள் செய்யாதே இல்லத்து மக்களை. சிருஷ்டி காரியங்களில் விருப்பமுள்ள இறைவா, இஷ்டமனையாள்களை கண் போல காருமையா, கண் போல காருமையா. சுவாமி, மகானுபாவனான அந்த ராமரோட நிர்வாகம் வந்ததுக்கு அப்புறம் சுவாமியோட நித்திய கல்யாண உற்சவம் ரொம்ப விமர்சையா நடக்குது. தோற்றுவிட்டீர்கள் அழகான தேவியர்களே, தோற்றுவிட்டீர்கள். எங்களை தோற்கடிக்க முடியும், ஆனால் எங்கள் ராமனை தோற்கடியுங்கள் பார்ப்போம். பாருங்களேன், இம்முறை ஆட்டத்தில் ஜெயிக்க போவது நாமே. கருடா, கருடா, ஆட்டத்தை கவனமாக பார்த்து கொண்டிரு. சித்தம் சுவாமி. சுவாமி, புதிதாக கருடாழ்வாரை வரவழைத்தீர்களே, எதற்கு? ஆட்டத்தில் மோசம் எதுவும் நடக்காமல் பார்த்துக் கொள்வதற்கு. ஓஹோ, புதிய பகடைகள். இனி பழைய பகடைகள் என்னிடம் பலிக்காது. ஆமாம், இனி உன் பகடைகள் பலிக்காது. நடத்துங்கள் சுவாமி. இனி உன் பந்தயம் என்னவென்று சொல். இது என் அம்மா அவர்கள் தங்களுக்கு கல்யாண பரிசாய் கொடுத்த மோதிரம். இதற்கு விலை மதிப்பே இல்லை. இது என் பந்தயம். பதிலுக்கு பந்தயமாக தாங்கள் என்ன வைக்கிறீர்கள்? என் அங்கம் மீதுள்ள ஆபரணங்கள் அனைத்தும். சுவாமி, ஒவ்வொன்றாக வைத்தாடுங்கள் சுவாமி. கருடா. சித்தம் சுவாமி. ஆட்டத்தை துவங்குங்கள் பாலா. விட்டீர்கள் சுவாமி. கோவிந்தா கோவிந்தா. இரண்டாம் முறை ஆட்டத்தை துவக்க உத்தரவு சுவாமி. மறுபடி தங்கள் பந்தயம் எதுவென்று சொல்வீர்களா? இன்னும் என்ன இருக்கிறது என்னிடம்? ஒரே ஆட்டத்தில் எல்லாவற்றையும் முறிவிட்டாயே. கடனாக வைத்துக்கொள், நாளை தருகிறேன். அன்றொரு நாள் கோகர்ணத்தில் கடன் வாங்கக்கூடாது என்றீர்களே. அன்று சொன்னது நிஜமே சுவாமி. அந்த கடன் விஷயமாக குபேரனிடம் எத்தனை முறை தோல் மீது தங்களை சுமந்து சென்றிருக்கிறேன். செல்லும் போது தெளிவாக இருக்கும் தாங்கள், அந்த குபேரனின் வார்த்தைகளை கேட்டு திரும்பி வரும்போது எவ்வளவு பாரமாக இருந்தீர்களோ சுமந்த எனக்கே தெரியும் சுவாமி. கருடா. சுவாமி. ராமா, என் மீது நம்பிக்கை இல்லையா? தாராளமா இருக்கின்றது சுவாமி. ஆனாலும் ஆட்டத்தில் கடனோ கப்பியோ கூடாது என்றார் என் குருநாதர். இதோ பார் ராமா, யாம் ஒன்றும் பிச்சைக்காரன் இல்லை. எமக்கும் ஒரு பிரம்மாண்ட ஆலயம் உண்டு, தினமும் நிறையும் உண்டியல் உண்டு. இப்பொழுது பந்தயம் கட்ட என்ன உள்ளது? இன்னும் என்ன மிஞ்சி இருக்கிறது? பத்ம பீடம், பாத கவசங்கள், சூரிய பிரபைகள், சொர்ண யக்ஞோபவீதம், சங்கு, சக்கரம், ரத்ன கிரீடம், தங்க அருணா கொடி, கம்மல், கழுத்தாபரணம், வைர கிரீடம், சால கிராம மாலை, அனைத்தையுமே அள்ளிக்கொண்டாய். இனி என்னையா இருக்கிறது வைப்பதற்கு?
தங்கள் உத்தரியம் இருக்கின்றதே சுவாமி. உத்தரியமா? இதற்கென்ன மதிப்புள்ளது? இதன் மதிப்பு எனக்கு தெரியும். தங்கள் அணிந்து தந்த இந்த வஸ்திரம் சிரேஷ்ட வஸ்திரம் என்பார்கள். ஈரேழு உலகத்திலும் இதற்கு ஈடு இணை கிடையாது. இந்த சிரேஷ்ட வஸ்திரம் தங்கள் பந்தயம். தாங்கள் தோற்ற ஆபரணங்கள் அனைத்தும் எனது பந்தயம். சரிதானே? சரி, இனி ஜெயிப்பு எமதே. வெற்றி எனதே சுவாமி. இதோ பார், சுப்பிரபாத சேவைக்கு நேரம் வந்துவிட்டது. என் உத்தரவை கூட நான் செல்ல வேண்டும். இதை நான் ஜெயித்திருக்கிறேன் சுவாமி, நான் தரமாட்டேன். இதோ பார், ஒரு உத்தரவும் கூட இல்லாமல் போவது எப்படி? வேண்டும் என்றால் இதற்கு பதிலாக நாளை அணியாத 7 புதிய வஸ்திரங்களை தருகிறேன். தாங்கள் அணியாதது புதியது எனக்கு எதற்கு சுவாமி? இதுவே எனக்கு மகா பிரசாதம். சுவாமி, நகைகள் எங்கே? என்ன ஆயிற்று? அக்காள் கேட்கிறாளே, பதில் ஏதும் வரவில்லையே. இனி நடக்க போகும் நிகழ்ச்சிகளுக்கும் கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்ல மாட்டேன். ஸ்ரீ விஷ்ணுவோட நகை காணாம போச்சு, எல்லா நகையும் காணாம போச்சு. என்ன, சாமியோட நகைங்க எல்லாம் திருடு போயிருச்சா? ஏ ராமா, நீ என்கிட்ட சிக்கிக்கிட்டடா. ஐயா ஐயா, பகவானோட நகைங்கெல்லாம் இங்கதான் இருக்கு. பாருங்க ஐயா, எல்லாமே சாமி நகைங்க தான். மகாராஜா, வெங்கடாசலபதி நகைகள் எல்லாம் இந்த சண்டால போய் திருடிப்பிட்டான். சடாரியை கொண்டு வாருங்கள். ஸ்ரீ விஷ்ணுவின் பாத பத்மங்களின் சாட்சியாக சத்தியமாக சொல்கிறேன். நேத்து ராத்திரி பெருமாளுக்கு மங்களாரதி எடுத்தியா? அவரிடம் மரியாதையோடு பேசுங்கள். மங்களாரதி கொடுத்தீங்களா சாமிகளே? கொடுத்தேன். அந்த நேரத்துல பெருமாள் நகைங்கள்லாம் இருந்துச்சா இல்லையா? இருந்தது. அப்புறம் எப்படி காலையில நகைங்கள்லாம் உங்க ஆசிரமத்துல இருந்துச்சே, அது எப்படி? ராத்திரி ஏகாந்த சேவை நடந்த பிறகு கருடாழ்வாரோடு சேர்ந்து சுவாமி என்னுடன் வந்துவிட்டார். என்னோடு பகடைகள் ஆடினார். நகைகளை எல்லாம் தோற்றுவிட்டார். இது எம்புட்டு வேடிக்கையா இருக்குன்னு பாருங்க மகாராசா. எனக்கும் நம்பிக்கை வரவில்லை. சுவாமி வருவதென்ன, ஆடி தோற்பதென்ன? ஒரு முறை அல்ல, பலமுறை வந்துள்ளார். ஆட்டத்தில் ஒவ்வொரு முறையும் தோற்றுப்போவார். என்னது, இப்ப வர சொல்லுங்களேன் உங்க சாமிய, இவ்வளவு பெரிய குத்தம் உங்க மேல வந்துருச்சு இல்லையா? உங்களோட ஆடி தோத்த அந்த சங்கதிய ராசா முன்னாடி வந்து சாட்சி சொல்ல சொல்லுங்க. கூப்பிடுங்க உங்க சாமிய, கூப்பிடுங்க. கூப்பிடுகின்றேன். கோ என்று அழைத்தால் ஓ என்று பதிலுரைக்கும் அந்த பக்த வச்சலன் என் அழைப்பை ஏற்றுக்கொள்வார். நான் நிரபராதி என்று நிரூபிப்பார். சத்ய நிரூபணம் செய்ய சகல சராசரம் காட்டிடும் இணைவா என்ன வரலையா உங்க சாமி? இன்னும் நல்லா கூத்து கட்டி பாடுறீங்களா?
ஏன் சாமி பாடுங்க சாமி. கோயந்தா கோயந்தான்னு நல்ல நாமம் போட்டுட்டாரு மகாராசா. இந்த அநியாயத்துக்கு நீங்க நியாயம் சொல்லணும்னு நான் கோரிக்கை வைக்கிறேன். கடைசியாக நீங்கள் சொல்வதற்கு ஏதாவது இருக்கிறதா? நீங்கள் சுயமாக தவறுகளை செய்து விட்டதாக ஒப்புக்கொண்டு மன்னிக்க வேண்டும் மகாராஜா. தாங்கள் கோவிந்தராஜனின் வார்த்தைகளை கேட்டீர்கள். நான் ஸ்ரீ விஷ்ணு பக்தையாக பிரதிவாதிக்கு ஆதரவாக 4 வார்த்தைகள் சொல்வதற்கு அனுமதி வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் நம்பிய அந்த ஸ்ரீ விஷ்ணு தாங்கள் எவ்வளவு பக்தியுடன் அழைத்தாலும் பேசவே இல்லை, பறந்து வரவே இல்லை. இதை வைத்து அந்த சுவாமியே இல்லை என்கிறேன். தங்கள் பதில் என்ன? சகல சராச்சரங்களையும் சிருஷ்டிக்க சங்கல்பம் மட்டும் செய்து சிருஷ்டிக்கவில்லை. என் தேவாதி தேவன் இல்லை என்ற வார்த்தையை என்னால் கேட்க முடியாது. அப்படி என்றால் ஏன் வரவில்லை? இங்கு வருவதை விட இன்னும் ஏதோ ஒரு உத்தமமான பணியில் இறைவன் ஈடுபட்டிருக்கிறார் என்ற அர்த்தம். என் சுவாமி ஆடும் ஒவ்வொரு ஆட்டத்திற்கும் ஏதோ ஒரு அந்தரங்கம் நிறைந்து சிறந்து விளங்குகின்றது. பாருங்கள் மகாராஜா, அவர் கண்களை பாருங்கள். நிஜமென்று நம்புங்கள். அந்த பக்தரை ஆதரியுங்கள். ஒரு தடவை ஸ்ரீ வெங்கடேஸ்வரரின் பக்த சரித்திரங்களை ஆராய்ந்து பாருங்கள். அண்ணமையாக்காகவும் குமரிக்குருவ நம்பிக்காகவும் அனந்தாழ்வார்க்காகவும் சுவாமி இறங்கி வந்தது கற்பனை என்கிறீர்களா? அந்த பக்தர்களின் கதையில் அந்த சுவாமி காட்டிய லீலைகளை அவத்தம் என்கிறீர்களா? இவர் விஷயத்திலும் அதேதான். சாட்சாத் ஸ்ரீ விஷ்ணு இறங்கி வந்து ஒரு பக்தனோடு பகடை ஆடினார் என்ற உண்மையை வருங்காலத்தில் சரித்திரங்களால் நிலைத்துவிடும். தயவு செய்து அந்த மகா பக்தரை குறித்து அத்தனை கேவலமாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். தண்டனை கொடுத்து விடாதீர்கள். ஸ்ரீ விஷ்ணுவின் பரம பக்தருக்காக நீங்கள் கூறிய உதாரணங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த பிரஜைகளின் பிரதிநிதியாக சாட்சி ஆதாரங்கள் இல்லாமல் என்னால் ஏற்றுக்கொள்ள இயலாது. இவர் உண்மையான பக்தன் என்று நிரூபிப்பதற்காக ஒரு அவகாசம் தருகிறேன். பகாசுரன் கூட உண்ண முடியாத உணவை, ஒரு வண்டி கரும்பை சிறைச்சாலையில் வையுங்கள். விடியும் முன்பு அவை அனைத்தையும் உண்டு முடிக்க வேண்டும். அப்படி செய்தால் நிரபராதி என்று ஏற்றுக்கொள்கிறேன். அப்படி செய்யவில்லை என்றால் சிறச்சேதம் செய்து விடுங்கள். நாயகா
சிறைச்சாலையில பூட்டின கதவு பூட்டின மாதிரியே இருக்கு. ஒரு பெரிய ஹாத்தி வந்து மொத்த கர்மியை சுவாகா பண்ணிடுச்சு. அந்த ராமன் சாமானிய பக்தன் இல்லை. ஹாத்திராம் எத்தனை அழகாக உள்ளது அந்த பெயர். பாலாஜி என்ற பெயர் எமக்கு எவ்வளவு சிறப்போ, ஹாத்திராம் என்ற பெயர் நம் ராமனுக்கு அவ்வளவு சிறப்பாகும். இனிமேல் நமது ராமன் ஹாத்திராம் பாபாஜி என்று பிரசித்தி பெறப்போகிறான். இந்த பெரியவன் ஒரு ரகசியம் கூறுகிறேன், கேளுங்கள். இந்த கோவில்ல உள்ள பாலாஜி ஒரு விக்கிரகம், எங்கேயே இருப்பார், எங்கேயும் போக மாட்டாரு. அந்த ஹாத்திராம் இருக்காரு, பாலாஜிக்கு பரம பக்தனா. ஒவ்வொரு நாளும் பாலாஜியோட பகடுகள் ஆடுறாரா. அந்த பக்தன் என்ன சொன்னாலும் பாலாஜி அப்படியே கேப்பாரு. அவரோட ஆசிரமத்துக்கு போங்க, அங்க அவரை வணங்குங்க, எங்க உங்க கோரிக்கைகளை பாலாஜி நிறைவேற்றுவாரு. நீங்க இப்படி சொல்லும் போது வேத மந்திரத்தை கேட்ட மாதிரி இருக்குயா. அப்படியே செய்யறோம் ஐயா. ஹாத்திராம் பாபாஜிக்கு, ஹாத்திராம் பாபாஜிக்கு. ஸ்ரீ விஷ்ணுவுக்கு பாலாஜின்னு பேர் வச்சதே இவருதானா? அந்த பெருமாளோட ஆதரவு பெற்ற மக பக்தனுங்க இவரு. எங்கயோ ராஜஸ்தான் பஞ்சாப்ல இருந்து வந்தாரா? அந்த பிரபு மகரிஷி தான் பாபாஜியா அவதரிச்சிருக்காரா? அறிவானந்த மகரிஷியோட சிஷியனா இவரு. அவரு ராம மந்திரங்களையே பூஜிக்கிறாராம். இந்த ஹாத்திராம் பாபாஜியை தரிசனம் செஞ்சுட்டா அந்த பகவான் பாலாஜியை நேர்ல தரிசனம் செஞ்சிடலாமா? ராஜ்ய சம்பந்தப்பட்ட அத்தனை போகங்களையும் துறந்து விட்டேன், தங்கள் சேவைக்காக வந்துள்ளேன். எங்க கண்ணுகளை மூடிக்கிட்டு ஒரு ராட்சச மாதிரி உங்களை தொந்தரவு கொடுத்துட்டோம். எங்க தவறுகளை மன்னிச்சு எங்க எல்லாரையும் உங்க அடிமையா சேர்த்துக்குங்க சாமி. ஓய் ஹாத்திராம் பாபாஜி, சிரஞ்சீவி சிரஞ்சீவி, நீடூழி வாழ்க நீடூழி வாழ்க. பக்தனே பகவானை விட மேலானவன், அதுவே நிஜம். அதுக்கு சாட்சியாக ஸ்ரீ விஷ்ணுவின் ஆலயம் கீழே உள்ளது, உங்களது ஆசிரமம் மேலே உள்ளது. அத்தனை பக்தர்களும் முதலில் உங்கள் தரிசனத்திற்காக வருகிறார்கள், உங்கள் நாமத்தையே பூஜிக்கிறார்கள். கோவிந்தா, பக்திக்குள்ள சக்தி எவ்வளவுன்னு நிரூபிச்சிட்ட, சாமியையே உருக வச்சிட்ட. சிரஞ்சீவி சிரஞ்சீவி, நீடூழி வாழ்க நீடூழி வாழ்க.
சித்திர விசித்திர சின்மயானந்த லீலா விஹாரி, இதுவா உன் இஷ்டம்? நம் ஆலயத்தை விட ராமனின் ஆசிரமத்திற்கே பக்தர்கள் அதிகமாக இருக்க ஏற்பாடு செய்துவிட்டே பக்தனே பகவானை விட மேலானவன் என என் ராமனுக்கு அர்த்தமாகும்படி உபதேசித்து வந்தேன். இப்பொழுது எனது மனம் பார்க்கடலில் துயில்வது போல் பரவசமாக உள்ளது. தங்கள் வேஷங்கள் உங்கள் பக்தனுக்கு அர்த்தமாகிவிட்டது. இனிமேல் அங்கு இருக்க முடியாது என்று நமது ராமன் மலையை விட்டு சென்று கொண்டிருக்கிறான். அதோ பாருங்கள். ராமா, நில்லு ராமா, இங்க பார், உன் பாலாஜி கூறுகிறேன், கேட்பாயா மாட்டாயா? மன்னியுங்கள் சுவாமி, என்னை போக விடுங்கள், தயவு செய்து என்னை மறந்து விடுங்கள். ராமா, ராமா நின்று விடு. கருடா, அந்த ராமனை தடுத்து நிறுத்து. நில் சுவாமிகள், இந்த மலை மீது பாதம் வைத்ததிலிருந்து பார்க்கிறேன், எந்த பக்தருக்காகவும் இவ்வளவு தூரம் அலைந்து நான் கண்டதில்லை கேட்டதில்லை. உன்னை ஒரு அடி கூட நகர விட மாட்டேன். நான் அந்த ஸ்ரீ விஷ்ணுவின் உண்மையான பக்தன் இல்லை என்றால் என்னை நிறுத்து. பக்தன் என்றால் வழிவிடுங்கள். இன்னொரு அடி எடுத்து வைத்தால் என் பாதங்கள் மீது ஆணை. லக்ஷ்மி என்னை விட்டு விலகிய போது பொறுத்திருந்தேன், ஆனால் நீ சென்றால் தாங்க மாட்டேன். நீ இங்கேயே இருந்தாக வேண்டும், இது என் ஆக்ஞை. இருந்து விடுகிறேன், ஆனாலும் எனக்கு ஒரு சின்ன கோரிக்கை மீதம் உள்ளது. தீர்ப்பீர்களா சுவாமி? நீ மலை மீதே இருந்தாக வேண்டும், அதை தவிர எதுவானாலும் சரி தவறாது நிறைவேற்றுகிறேன். முன்மீது ஆணை. இந்த மலை மீது தங்கள் அனுமதியோடு என்னை ஜீவ சமாதி செய்யுங்கள். தங்கள் திருக்கரங்களை என் தலை மீது வைத்து பிரமாணம் செய்ய. ஜெய விஜயர்களே, ஓம் நமோ
அங்கே எத்தனை எத்தனை விஷ பரீட்சை. தீனரை காத்திட செய்யும் சுவாமிக்கே தண்டனையானது பக்தனின் தேவை. சகல புவனங்கள் போற்றும் தேவா கருணா கடாட்சம் அருளும் நாதா. காத்திடு 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 காத்திடு. ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய, ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய, ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய, ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய. பிரம்மன் கழுவிய
முடிந்து விட்டதா தங்கள் ஆட்டம்? அபயம் காட்டிய கைகளினால் சமாதி செய்து விட்டீர்கள். நான்கு திசை புவனங்களையும் வயிற்றிலேயே வைத்துள்ளீர்கள். போதாதா, அத்தனை காரியம் செய்து வந்தீர்கள்? பத்மா, அக்னி தீர்த்தத்துக்கு அழைத்து சென்று சிரஞ்சீவி சிரஞ்சீவி என்று ஆசீர்வதித்து வந்தாய். ஜகத் ஜனனியே அவ்விதம் ஆசீர்வதித்த பின்பு நம் பிள்ளைக்கு சாவி எப்படி வரும்? சுவாமி, அந்த மகாபக்தனின் நித்திய நவநீத ஆரத்தி இல்லாமல் நாம் மாத்திரம் இருப்போமா? அதோ பாருங்கள். கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேச கோவிந்தா.